அந்த ஸ்டார்ட். வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் உமாபதி. நான் வந்து வள்ளலார் ராமலிங்க அடிகளுடைய அண்ணன், சபாபதி பிள்ளையனுடைய நேர்வழி பேரன், ஐந்தாம் தலைமுறை. சபாபதி பிள்ளைக்கு ஒரு மகன் இருந்தாங்க, வடிவேல் பிள்ளை. அவருடைய மகன் தணிகாச்சலம் பிள்ளை. அவர் முத்தியால்பேட்டை, சென்னை முத்தியால்பேட்டை ஸ்கூல், வள்ளலார் நகர் ஸ்கூலில் தமிழ் புலவராக ஆசிரியராக இருந்தாங்க. 1969 அவங்க மறைஞ்சாங்க, என்னுடைய தாத்தா. அவருடைய மகள் சரஸ்வதி, கிருஷ்ணசாமியுடைய மகன் நான், ஐந்தாம் தலைமுறை. என்னுடைய மகன் 6ஆம் தலைமுறை, என்னுடைய 3 மகன்கள் இருக்காங்க. 7ஆம் தலைமுறை என்னுடைய பேரப்பேத்திகள் இருக்காங்க. நாங்கள் வந்து இப்போது 4ஆம் தலைமுறையில் 5 பேர் இருந்தாங்க, அதில் ஒருத்தவங்க இப்போ இருக்காங்க, என்னுடைய சின்னம்மா. 5ஆம் தலைமுறையில் நாங்கள் 16 பேர் இருக்கோம். 6ஆம் தலைமுறையில் வந்து 32 பேர் இருக்காங்க. 7ஆம் தலைமுறையில் இது வரைக்கும் 25 பேர் வந்திருக்காங்க. ஆக ஒரு 70 பேர் நாங்கள் இருக்கோம். நாங்கள் வந்து நல்லதை நாட்டுக்கு சொல்லுதல் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். அதே போல் வந்து நம்மக்கிட்ட இருக்க பொருளை வந்து அருளாக மாற்றுறது எப்படின்றதையும் நாங்கள் அடிக்கடி மக்களுக்கு சொல்வது வழக்கம். அந்த விதத்தில் இப்போது நான் எதை உங்களுக்கு வந்து பரிந்துரை செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னா, நம்மக்கிட்ட இருக்க பொருளை அருளாக மாற்றுறது அப்படின்னா ஒரு சின்ன விஷயந்தான். நம்மக்கிட்ட இருக்க பணத்தை பகிர்ந்து கொள்ளுதல் அவர்கள். ஏன்னா வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தினா கண்டுக்காமல் போயிடாத, கொஞ்சம் பாரு அவங்கள, அதுவே புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதே மாதிரி நம்மக்கிட்ட பொருள் இருந்தால் கொஞ்சம் பங்கிடலாம். என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10% எடுத்து வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ சம்பாரித்தாலும், நீ 100 ரூபா தான் சம்பாதிக்கிறதுன்னா 10 ரூபா எடுத்து வை. இப்போ நான் பார்க்குறேன், இந்த காகிதத்தை சேகரிக்கின்றவர்களும் வீட்டில் வேலை செய்கிறவங்களும் கொஞ்சம் ரூபா தான் வரும். அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. நான் சொன்னேன், நீ உன்னால் நீ 100 ரூபா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பேன், 200 ரூபாயா? மிக குறைவு தான். ஒரு 20 ரூபா நீ உன் லெவலில் கீழே உங்களுக்கு கொடுன்னு சொன்னேன். அவன் கொடுத்துட்டு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். சார், இது மாதிரி கொடுத்தா ரொம்ப குஷி வருது சார் அப்படின்றான். ஆமாம், கொடுத்தாலே அது ஒரு குஷி வரும். அது நம்மளுடைய மேக்னெட்டிக், நம்ம உடம்புல ஒரு வகையான மேக்னெட்டிக் தியரி ஒர்க் ஆகும். அது இந்த பொருளை இழுக்கின்ற சக்தி, இந்த உலக பொருட்களை இழுக்கின்ற சக்தி வரும். நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் தான் வள்ளலார் என்ன சொல்கிறாங்க, தன்னை அறிந்து இன்பமுறை ஒரு தந்திரம் நீ தெரிந்து கொள்ளுன்ற. இதுதான் தந்திரம். தந்திரம் என்னென்னா, ஒரு 10% ஒதுக்கிட்டு நம்ம கொடுக்கறது தான் ஒரு தந்திரம். அதில் பிணியை யார் யாருக்கு கொடுக்கணும், பசித்தர்களுக்கு கொடுங்க, வறியர்களுக்கு கொடுங்க, பிணியாளர்களுக்கு கொடுங்க. நோயாக இருப்பான், நோயில் அப்பா இந்த மூளை வளர்ச்சி இல்லை, இல்லை அடிபட்டு அவரை பராமரிக்க முடியல, அந்த மாதிரி நோயாளிகளுக்கு கொடுங்கன்றாங்க. அதே மாதிரி பயந்த சுவாபம், கூலி கேட்க பயப்படுவான், அவன் வேலை செய்து பயப்படுவான், எல்லாத்துக்கும் பயப்படுவான். அந்த மாதிரி பயத்தை நிற்கிறதுக்கு போங்க. அவனை அநியாயமாக அவனுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்மளை போன்றவன் முன் நிற்கணும். எங்களால் முடிஞ்சது ஒரு 10% எப்போவுமே கொடுக்குற திட்டம் வச்சுக்கிட்டே இருந்தோம். அதனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுடைய எங்களுக்கு இருக்க அறிவு அனுபவத்தை விட ஓரளவுக்கு உலகத்தில் வெற்றி பெற்று நிம்மதியாக இருக்கிறோம். என்ன காரணம், நாங்கள் 10% கொடுத்தோம். உழைப்பும் அதேமாதிரி நேரத்தையும் கொடுத்தோம். நம்ம கையில் எவ்வளோ நேரம் மிச்சம் ஆகுதுன்னு பார்க்குறோம். 1-2 மணி நேரம் தான் நமக்கு மிச்சம் ஆகுது உழைப்பு. அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 20%, ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் சமுதாயத்துக்கு நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ நேரத்தையும் கொடுக்குறோம், உழைப்பையும் கொடுக்குறோம். நம்ம இந்த மன நிறைவாக இருக்கும். இப்போ அமெரிக்கான்னு எடுத்தால், நாம் போயிட்டு மக்களுக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சோம். நம்ம டெய்லி 100 டாலர் 200 டாலர் எடுத்துக்கிட்டு எவ்வகையிலாவது அந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அங்கெல்லாம் குட்வில் ட்ரெஷரர்னு இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க. ரொட்டி துண்டுகள் அவங்க வாங்கி கொடுத்துக்குவாங்க. அதை நம்ம செஞ்சோம். அது இறைவனுக்கு இறை அருள். நம்ம இறைவன் அப்படிலாம் வேண்டாம், அது ஒரு அருள், அது ஒரு பவர். அந்த உலகத்தில் இருக்க அந்த பவர் வேலை செஞ்சு என்ன போச்சு, எங்களுக்கு ஒரு ஹோட்டலே அமைச்சு கொடுத்துருச்சு. ஒரு ஹோட்டல் வச்சோம், அப்புறம் 2வது ஹோட்டலும் நாங்கள் திறந்துட்டோம். ஸோ நாங்கள் நல்ல நிலையில் இருக்கிறோம். மக்களுக்கு சாப்பாடு போடுற வேலை நல்லா கிடைக்குது. அதுலேயும் நாங்கள் நல்ல மிராக்கல்ஸ் பண்ணுறோம், நல்ல தரமான உணவு கொடுக்குறோம். அந்த உணவுலேயே இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்க எதிர்பாராததெல்லாம் சுவையாக கொடுக்குறோம். அது நியாயமான லாபத்தை தான் எடுக்கிறோம், அதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். ஆக எப்படின்னா, செய்யுங்க. ஒரு தலைமுறை மிஸ் ஆனாலும் அடுத்த தலைமுறைக்கு நல்லா இருப்பாங்க. இல்லைங்க, இது நம்ம ஊழ்வினேன்னு ஒன்று இருக்குது. நாம் சரியில்லைன்னா நான் அடுத்த தலைமுறை போய்டும், மேலே தூக்கிட்டு போய்டும்.